உடைமை இழந்தோ உடைமையும் இழந்தோ உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கடவை மறக்கலாமா மக்கள் பிரச்சனைகளுக்காக நாடாளுமன்றத்துல குரல் கொடுக்கறது மட்டும் இல்லாம எங்களோட குரலை வச்சு அழகா பாடவும் முடியும்னு நம்மளுடைய தமிழக எம்பிக்கள் நிரூபிச்சிருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது பெகசஸ் விவகாரம், வேளாண் சட்டங்கள் உள்ளிட்ட விஷயங்களை எதிர்கட்சிகள் கடுமையா எதிர்த்தாங்க. அதன் ஒரு பகுதியா நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயே போராட்டங்களும் நடந்தது. அதுல எதிர்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவையில வரம்பு மீறி நடந்துகிட்டாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 12 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்வதா வெங்கைய நாயுடு அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்யணும்னு சொல்லி பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்திலேயே தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி சிலையின் முன்பு இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்துக்கு தமிழகத்தில இருந்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சார்ந்த எம்பிக்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியா தமிழக எம்பிக்கள் அங்க போகும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, கையில மொபைல் போன்ல ஒரு பாட்டோட லிரிக் எடுத்துக்கிட்டு அந்த பாட்டை அங்க பாடியிருக்காங்க. தோல்வி நிலையென நினைத்தால் அப்படிங்கிற இந்த பாட்டு ஊமை ஒழிகள் படத்துல வரும். இந்த பாட்டை எம்பிக்கள் எல்லாரும் கோரஸா பாடக்கூடிய அந்த காட்சிகளை பாக்குறீங்க. டி கே எஸ் இளங்கோவன், கனிமொழி சோமு, திருச்சி சிவான்னு எல்லாருமே ரைமிங்கா பாடுறாங்க. நெட்டிசன்கள் எல்லாரும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பற்றி அதிகமா பேசுறது மட்டும் இல்லாம எம்பிக்கள் பாட்டு பாடினதையும் விமர்சிக்கவும் செய்யறாங்க, பாராட்டவும் செய்யறாங்க. உயிராய் வளர்த்த கடவை மறக்கலாம்.